ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூர்யாவோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்னன்றத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரவணன் சிவகுமார்ன்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் நடிகர் தாங்க சூர்யா. தற்போது மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்காருன்னு சொல்லலாம். இவர் பிரபலமாக ஆரம்பித்தது காக்கா காக்கா படத்தில் தான். ஏன்னா இந்த படத்தில் இவரோட ஸ்டைல், ஹேண்ட்ஸம் லுக், இது மாதிரியான விஷயங்கள் பல பேரை கவர்ந்துருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கஜினி படத்தில் இவர் வச்சிருந்த சிக்ஸ் பேக் பலரையும் சூர்யாவுக்கு அடிமையாக்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு எவ்வளோ வயசானாலும் இன்னைக்கும் இளமை மாறாத தோற்றத்தில் உடலை கட்டமைப்போட வச்சிருக்கிறதால பல ரசிகர்களோட மனதில் இவர் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. சூர்யா இளமையோட காணப்படுறதுக்கு இவர் மேற்கொள்ற டயட்ட முறை தான் சொல்றாங்க. அதுலயும் இவர் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆமீர் கான் தான். ஆமீர் கான மாடலாக கொண்டு தான் இவர் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு கடுமையான பல உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாருன்னு, உணவு முறைகளை மேற்கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடிகர் சூர்யா உடலை கச்சிதமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு தினமும் எந்த மாதிரியான டயட்டை மேற்கொள்றாருன்றதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். தினமும் ஒரு டம்ளர் புரோட்டீன் பவுடர் கலந்த பாலை உடற்பயிற்சிக்கு அப்புறம் சாப்பிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அதிக கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச உணவுகளை நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. காலை உணவுன்னு எடுத்துக்கிட்டா எப்பவுமே காலை உணவுகளை தவிர்க்க மாட்டேனும், மதிய உணவுன்னு எடுத்துக்கிட்டா மதிய வேளையில சாதம் தான் சாப்பிடுவேனும், பீஸா பர்கர் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக காய்கறி பழங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா தினமும் பழம், காய்கறி, கீரை இது மாதிரியான விஷயம் அதிகமாக சாப்பிடுவோன்னு சொல்லியிருக்காரு. முட்டைன்னு சொல்ல போனால் தினமும் 6-7 முட்டையோட வெள்ளக்கருவை சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காருங்க. நைட்டு என்ன சாப்பிடுவேன்னு கேட்டப்போ டெய்லி நைட்டில் 2 சப்பாத்தியும் கொஞ்சம் சாதமும் தாங்க சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சிக்கன் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையான்னு கேட்டப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் சிக்கனை, அதுவும் வேக வச்சு உப்பு சேர்க்காம வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அசைவ உணவுகளை பன்றிக்கறி, மாட்டுக்கறி இது மாதிரியான மாமிசத்தை அறவே தவிர்த்துடுவோம், கடல் உணவுகளை அதிகமா சாப்பிடணும் சொல்லியிருக்காரு. இதனால தான் இளமையோட இருக்கணும் சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஜிம்னு கேட்க போனா, உடலை கட்டமைப்போட வச்சுக்கிறதுக்கு தினமும் 2 மணி நேரம் ஜிம்ல உடற்பயிற்சி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தினமும் 1.5 மணி நேரம் ஏரோபிக்ஸ், அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஜிம்லயே மிகவும் கடினமான உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. கடைசியா ஸ்டெராய்டை பற்றி சொல்லும்போது சூர்யா சிக்ஸ் பேக் வர வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெராய்டுகளையும் பயன்படுத்தலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கொழுப்பை கரைக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தினதும் கிடையாதுன்ற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த சூர்யாவின் ஃபிட்னஸ் சீக்ரெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.